வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க சீதா. சோ இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஹவ் டு பிகம் as a மேக்கப் ஆர்டிஸ்ட். இந்த சீரிஸ்ல நான் ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். நீங்க இன்னும் அதை பார்க்கல அப்படினா வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கிறேன். மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. இதுல எல்லா கம்ப்ளீட் டீடைல்ஸும் வந்து உங்களுக்கு கொடுத்திருப்பேன். நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த பார்ட் 2 பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு கண்டினியூஷன் இருக்கும். உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கும். சோ அதனால தான் சொல்றேன். நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட். உங்களுக்கும் மேக்கப் பிடிக்கும். பட் என்ன கோர்ஸ் படிக்கிறது அதுக்கு எவ்வளவு ஃபீஸ் ஆகும்? அண்ட் கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா வானிட்டி செட் பண்றதுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகும்? சோ இத பத்திலாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படினா வந்து இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ இத எல்லாத்த பத்தி தான் நான் ஷேர் பண்ண போறேன். அண்ட் ஆல்சோ அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படினா மறக்காம வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. வித்தவுட் ஃபர்தர் டியிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. நான் படிச்ச கோர்ஸ் வந்து 10 டேஸ் கிளாஸ். அண்ட் ஆல்சோ அந்த 10 டேஸ் கிளாஸ்க்கு வந்து எவ்வளவு ஃபீஸ் அப்படினு பாத்தீங்கன்னா 35,000 ஃபீஸ். சோ நான் வந்து ஜனவரியில கம்ப்ளீட் பண்ணேன். 10 டேஸ் கிளாஸ்க்கு 35,000 ஃபீஸ் பிளஸ் வந்து ஒரு 3,500 வந்து ஹேர் டம்மி. ஹேர் டம்மினா வந்து ஒரு பொம்மை மாதிரி தருவாங்க. ஹேரோட இருக்கும். அது நம்ம ஹேர் பிராக்டிஸ் பண்றதுக்கு வந்து யூஸ் பண்ணிப்போம். ஸோ அந்த ஹேர் டம்மியை வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க. நம்ம தனியாக பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ டோட்டலா வந்து அரௌண்ட் எனக்கு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு மட்டும் 40,000 ஆச்சு. ஸோ 40,000 உங்களுக்கு தெரியும் நான் இங்கே திருவண்ணாமலை. ஸோ நான் இங்கிருந்து சென்னை போய் தான் படித்தேன். அந்த கிளாஸ் வந்து சைதாப்பேட்டில் இருக்கு. அங்கே போய் படித்ததுனால எனக்கு அக்கமோடேஷன் ஃபுட் இது எல்லாமே சேர்த்து அரௌண்ட் 50,000 கிட்ட வந்து வந்துருச்சு. நான் படித்தது வந்து ஜான்வரியில். ஸோ 4 மந்த்ஸ் ஆயிடுச்சு. அண்ட் இப்போ ஃபீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. 10 டேஸ் கிளாஸ் தான் அப்படின்னு சொல்றீங்களே, அந்த 10 டேஸ் கிளாஸ்ல வந்து எல்லாமே கத்துக்க முடியுமா? எப்படி கத்துக்க முடியும்? பாசிபிளா அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய அந்த அது ஒரு பெரிய டவுட்டா இருக்கு. எனக்குமே நான் கிளாஸ் போறதுக்கு முன்னாடி அந்த டவுட் கண்டிப்பா இருந்துச்சு. நான் நிறைய என்கொயர் பண்ணி நிறைய பேர்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சஜஷன்ஸ் எல்லாம் கேட்டு ஆல்ரெடி கிளாஸ் போனவங்க கிட்ட எல்லாம் சஜஷன்ஸ் கேட்டுதான் வந்து நான் கோர்ஸ் ஜாயின் பண்ணேன். சோ அந்த மாதிரி உங்களுக்கும் வந்து 10 டேஸ்ல கத்துக்க முடியுமா? எப்படி 10 டேஸ்ல போய் கத்துக்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் இதுவும் மேக்கப் ஆர்டிஸ்ட் பிசினஸ்ல ஒரு மேஜரான ஒரு அட்வான்டேஜ். நீங்க சீக்கிரமா கத்துக்கலாம் அண்ட் நிறைய ஏர்ன் பண்ணலாம். சோ இந்த கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து 10 டேஸ்ல வந்து 10 டேஸ் அப்படின்றது வந்து நிஜமாவே ரொம்ப அதிகபட்சமான நேரம் தான். மேக்கப் வந்து நீங்க சீக்கிரமா கத்துக்கலாம். நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க, எனக்கு வந்து எல்லாமே தெரியும் அப்படின்னா வந்து நீங்க ரொம்ப சீக்கிரமாவே கத்துக்கலாம். ஆர் எல்ஸ் எனக்கு எதுவுமே தெரியாது, மேக்கப் பத்தி ஒரு ஏ கூட தெரியாது, பட் நான் வந்து கத்துக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா நீங்களும் வந்து இந்த 10 டேஸ்ல தாராளமா சூப்பர்பாவே கத்துக்கலாம். சோ நம்ம கிளாஸ் வந்து எதுக்காக போறோம் அப்படின்னா வந்து ஒரு டெக்னிக்கை வந்து கத்துக்கிறதுக்காக தான் போறோம். பட் நமக்கு வந்து அது பெர்ஃபெக்டா வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போதே வந்து வந்துரும்ன்றது கிடையாது. நீங்க பிராக்டிஸ் பண்ணாதான் அது வந்து வரும். அண்ட் அடுத்து வந்து நான் கோர்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்ப வந்து நான் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து வாங்கணும். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு வந்து எவ்வளவு செலவாகும்? அதிகமா ஆயிடுமோன்னு பயமா இருக்கும். ஸோ அதனால நான் கோர்ஸ் படிக்காம இருக்கேன். அந்த வேனிட்டி செட் பண்றதுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு சொல்லுங்கன்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஒரு வேனிட்டி நீங்க செட் பண்ணணும் அப்படின்னா வந்து 2 டைப்ஸ் இருக்கு. என்னன்னா லோ எண்ட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஹை எண்ட் ப்ராடக்ட்ஸ். மேக்கப் பொறுத்த வரைக்கும் வந்து லோ எண்ட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா வந்து லோ அப்படின்னு சொன்னோடனே நீங்க வந்து 100-200 அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. லோ எண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 900-1,000. சோ இதுதான் வந்து லோ எண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ லோ எண்ட் ப்ராடக்ட்ஸ் தான் வந்து 1,200-1,500 இதெல்லாம் லோ எண்ட்ல வரும். அண்ட் ஹை எண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து 2,000 5,000-10,000. ஸோ இதெல்லாம் வந்து ஹை எண்ட் ப்ராடக்ட்ஸ்ல வரும். ஸோ நீங்க லோ எண்டாவே உங்க வேனிட்டி ஃபுல்லா வந்து லோ எண்ட் ப்ராடக்ட்ஸாலேயே வந்து வாங்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் அப்ராக்சிமேட்டா சொல்றேன் 25-30K இன் த சென்ஸ் ஆஃப் 25,000-30,000 கண்டிப்பா ஆயிடும் லோ எண்ட் ப்ராடக்ட்ஸ் நீங்க வாங்கினாலே. பிகாஸ் நீங்க வந்து அந்த ஹேர் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கணும். அண்ட் ஆல்சோ எல்லா ப்ராடக்ட்ஸும் வாங்கணும். சோ சம் என்ன சொல்றது ஃபவுண்டேஷன்ஸ்ல இருந்து பிளஷ், ஹைலைட்டர், சோ எல்லாமே நீங்க வாங்கணும். இந்த எல்லாம் நீங்க லோ எண்ட்லயே பார்த்து பார்த்து நீங்க வந்து கம்மி கம்மியா வாங்கினீங்கன்னா கூட உங்களுக்கு 25,000-30,000 கண்டிப்பா ஆகும். சோ இதுக்கு மேல கூட ஆகலாம், கண்டிப்பா இவ்வளவு காசு ஆகும். அண்ட் நீங்க ஹை எண்ட்ல வாங்க போறீங்க, நான் வந்து வாங்கும் போதே வந்து பெஸ்டா சூப்பரா வாங்கிடுறேன், ஹை எண்ட்ல வாங்க போறேன் அப்படின்னா வந்து கண்டிப்பா நீங்க ஹை எண்ட் வாங்கணும்னாவே உங்களுக்கு வந்து 80,000-1,00,000 1,00,000 கிட்ட கண்டிப்பா செலவாகும். சோ 80,000-1,00,000 ஹை எண்ட் ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்கு ஆகும். அதுக்கு மேலே கூட ஆகலாம். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், ப்ராடக்ட்ஸ் வந்து லோ எண்ட்ல வாங்கலாமா ஹை எண்ட்ல வாங்கலாமா? லோ எண்ட்ல வந்து நமக்கு 25-30,000 முடிஞ்சிருமே, அப்ப ஏன் நம்ம ஹை எண்ட் வாங்கணும்? லோ எண்ட்லயே வாங்கிட்டு முடிச்சுட்டு போயிடலாமே அப்படின்னு நினைக்கலாம். பட் அதுவும் ஒரு விஷயம், நீங்க கிளாஸ் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த கிளாரிட்டி கிடைக்கும். சோ இந்த ப்ராடக்ட்ஸ்ல வர அவுட்புட் உங்களுக்கு எப்படி இருக்கும், நீங்க அந்த ப்ராடக்ட்ல மேக்கப் பண்ணீங்கன்னா அதுல அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஈஸியா வந்து தெரியும். சோ இதுதான் வந்து
ப்ராடக்ட் வேலிடிட்டி செட் பண்ணுறதுக்கான காஸ்ட் இவ்வளோ தான் ஆகும். ஸோ நீங்கள் கோர்ஸ் சேர போகிறீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் இதெல்லாம் மேக் ஷூர் பண்ணிவிட்டு பைசாலாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நான் வந்து கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிடுறேன், பட் எனக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வேனிட்டி செட் பண்ணுறதுக்கு 25 to 30 ஆகும் அப்படின்னா வந்து நான் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடுறேன், பட் லேட்டராக வந்து நான் வந்து அதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு. பட் அது ஒரு விஷயமும் கிடையாது. நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி ரொம்ப நாளைக்கு அப்புறமா ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கி ஒரு 3 months கேப் விட்டுட்டு இப்போ நீங்கள் ஜான்வரியில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஏப்ரலில் போய் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கி அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது, அந்த கேப், அந்த இன்பிட்வீன் கேப்பில் நீங்கள் எல்லா டெக்னிக்ஸும் மறந்துடுவீங்க. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு எல்லா டெக்னிக்ஸுமே வந்து ஞாபகம் இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து அது எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து பர்ஃபெக்டாக வரும். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு டவுட் என்னென்னா வந்து நான் வந்து மேக்கப் கோர்ஸ் படிச்சிட்டேன், ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கிட்டேன், பட் நான் வந்து ஒரு சலூன் ஓப்பன் பண்ணணுமா, எனக்கு வந்து ஒரு பிரைடல் சலூன் பியூட்டி பார்லர் மாதிரி ஒரு பிரைடல் சலூன் வந்து ஓப்பன் பண்ணணுமா, அப்போ தான் எனக்கு கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்களா, அப்போ தான் பிஸ்னஸ் க்ரோத் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் தாராளமாக ஃப்ரீலான்சிங் பண்ணலாம். ஸோ நீங்களும் வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஸோ மேக்கப் கோர்ஸ் கற்றுக்கிட்டு நீங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரீலான்சிங் மேக்கப் ஆர்டிஸ்டாக ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து எனக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ நானும் வந்து ப்ரைவேட் கிளாஸஸ்லாம் எடுத்துகிட்ருக்கேன், போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைனில் வந்து மேக்கப் கிளாஸஸ் எடுக்கிறேன். ஸோ ஆஃப்டர் இந்த பேண்டமிக், கொரோனா கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா, கொரோனா முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் வந்து சென்னையில் வந்து ஆஃப்லைன் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா வந்து கண்டிப்பாக என்னோட கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த மேக்கப் ஃபீல்டு பற்றி நான் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அந்த கமெண்ட்க்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அண்ட் உங்கள் எல்லாரையும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் சீதா, சைனிங் ஆஃப். டடா.